வாய்ஸ் அணையர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மூணு படம் செம்மையாக ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் முக்கியமான ஒரு படம் இன்னொரு படத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டிக்கடை. பேரை கேட்ட உடனே நமக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போதும் பெட்டிக்கடையை பற்றி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசக்கி கார்வண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எப்போவுமே தமிழ்நாட்டுக்கு தத்துவம் அப்படின்னாலே நமக்கு சமுத்திரகணி சார் தான் ஞாபகம் வருவாங்க. அவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, க்யூட்டாக நம்ம 96 செகண்ட் ஹீரோயின் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வாங்க நம்ம ஆடியன்ஸ்டே கேட்கலாம். சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பர், செம்ம, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு, படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருக்கா படம், நல்லா இருக்குது, எல்லாம் டபுள் மீனிங், ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் மீனிங் தான், நல்லா இருக்கு பார்க்கலாம். ஆ, எல்லாமே சூப்பராக இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படி நீங்களே கேட்டிருப்பீங்க, படத்தில் கொஞ்சம் டபுள் மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சமுத்திரகணி சாரோட போர்ஷன் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்ச நேரம் தான் வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரம் வந்தாலுமே படம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் படத்தில் வந்தே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வாய்ஸ் ஆன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன்.